ஸோ ஹே வெல்ல கைஸ் இஸ் இசாக்கா சேனல், வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி. அது ஏன் பார்த்தீங்கன்னா, கசின் அண்ணாவுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஒர்க்ஸ் போயிட்டுருந்தது, அதனால் பெருசாக என்னால் எங்கேயும் வெளியில் போய் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்ச், எஸ் நான் அதுதான் நான் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் பிஃபோர் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். என்னோடய கம்யூனிட்டி டேப்லேயே ஃபஸ்ட்டு போஸ்ட் அதுதான், இந்தமாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு. உங்களோட சேலஞ்சஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பேன். அதில் எனக்கு ஒரு 2-3 சேலஞ்சஸ்லாம் வந்திருந்து, ஒருத்தவங்க கூட ஹோம் டூரோ ஹோம் பிளாக் எதை கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் 2-3 வந்திருந்தது, அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதை பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன இப்படி இல்லாமல் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னாக இருந்துச்சு, அது வியர்டாகவும் இருந்தது. ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ரிலேட்டட் டு ஃபுட் ஐட்டம்ஸ் தான். ஸோ அது என்ன சேலஞ்ச்னா ட்ரை ஸ்மூதி சேலஞ்ச். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. யூ ஹவ் டு மேக் இட் அ ஸ்மூதி, யூ ஹவ் டு ட்ரிங்க் விதவுட் கிவிங் எனி எக்ஸ்பிரஷன், வெயிட்டிங் டு சீ யூ டு டூ திஸ் சேலஞ்ச். ஓகே, பண்ணியாச்சு, இந்த சேலஞ்சை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியாக சாப்பிடக்கூடிய சில ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்னொரு சைடில் வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன் நான். ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு 7 பேப்பர் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன இன்டிகிரியன்ஸ் வருதோ அதெல்லாம் ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி எந்த ஒரு ரியாக்ஷன்ஸே இல்லாமல் குடிக்கணும். ஸோ அதுதான் கஷ்டம், ரியாக்ஷன்ஸே எல்லாமே எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா காரமாகவோ இல்லை கசப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வந்து ரியாக்ஷனோட தான் குடிக்க முடியும், ரியாக்ஷன் இல்லாமல் குடிக்கிறதுக்கு தெரியல. வந்து சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எங்கள் பவுலில் வந்து கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன், நான் ஒரு 15 ஐட்டம்ஸ் இருக்குது, குட் ஃபுட் ஐட்டம்ஸும் அதுக்கப்புறம் வியர்டான ஃபுட் ஐட்டம்ஸும் எழுதியிருக்கேன். ஷஃபுல் பண்ணி இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு 8 ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் கிளாஸ் இங்கே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் வந்திருக்கு. ஓகே, நம்ம ஜெம்ஸ் தான் நம்ம இப்போ ஃபோன் பண்ண போகிறோம். இல்லை எத்தனை 10 பீஸ் கொடுத்துருப்பாங்களா? நான் ஒரு 7 பீசஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஜிஞ்சர் வந்திருக்கு. ஜிஞ்சர் இங்கே இருக்குது. ஜிஞ்சர் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருக்கேன் நான். ஸோ அது இவ்வளோ போதும். ஓகே, பொட்டை. அடுத்தது ஆனியன். ஆனியன் இங்கே ஒரு பீஸ்னு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதுவும் போட்டுக்கிறேன். நல்லா ஷஃபில் பண்ணிக்கிறேன். எல்லாம் பேட் ஐட்டம்ஸே வருது, நல்ல ஃபுட் ஐட்டம்ஸே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. அடுத்தது காஃபி பவுடர். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து 1, 2, 3, 4 ஐட்டம்ஸ் எடுத்துருக்கேன். எஸ், லாட்டி சாக்கோ பாய் ஃபேவரெட். எத்தனை பேரோட ஃபேவரெட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாட்டி சாக்கோ பாய் இன்னும் ஃபுல்லாக போட்டால் அது அந்நியாயமாயிடும், அதனால் நான் பாதி போடுறேன். ஓகே, லாட்டி சாக்கோ பாய் இன்னும் கொஞ்சம் உண்டு. ஓகே, அண்ட் அடுத்தது நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம், அப்போ நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். பனானா வந்துருக்கு. ஓகே, பனானா எவ்வளோ போடலாம்? இது போதும்னு நினைக்கிறேன். பனானாவும் போட்டாச்சு. அடுத்தது இதேமாதிரி நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் வரணும். கிட்கேட், இதுவும் நல்ல பொருள் தான். ஓகே, இதில் வந்து ஒரு 1 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, கிட்கேட்டு. அண்ட் அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்னொரு 8, 9 இன்னொரு 2 ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதாம், இல்லை நல்ல ஐட்டமாக இருக்கிற எல்லா குட் ஐட்டம்ஸும் வந்துருச்சு. ஓகே, ஒரு 5 பாதாம்ஸ் எடுத்துருக்கேன். நான் காஃபி பவுட்ரு ஆனியன்லாம் வந்துருச்சு, இதே போதும். அதை சேர்ந்து ஜிஞ்சரு பனானாலாம் சேர்ந்து என்ன போதுன்னு தெரியல. ஓகே, கேபேஜ் அன்லக்கி, கேபேஜ் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் போட்டுருவேன்.
இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் எடுக்கலாம். உருளாக வரணும். ஓகே, ஓ லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்னால் அந்த ஸ்வீட் இல்லை, அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமன் சாறு, அது மட்டும் தான் ஊற்ற போகிறேன் நான். ஹாஃப் லெமன் சீடோடு நான் போட போகிறேன். ஓகே, சாக்லேட்டில் லாட்டி சோக்கோ பை, கிட்கேட்டு, ஜெம்ஸ் வந்திருக்கு. இப்போ ஏதோ கலர் மாறின மாதிரியே இருக்குது. ஜெம்ஸ்லாம் ஒரு மாதிரி உருகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீடோடு இருக்குது ஓகேங்களா. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பாதாம், லெமன் ஜூஸ், ஜெம்ஸ், பனானா, காஃபி பவுடர், ஆனியன், ஜிஞ்சர், லாட்டி சோக்கோ பை, கிட்கேட், கேபேஜ். 10 ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே இன்னும் 5 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சில்லி பவுடர் ஜஸ்ட் மிஸ், சில்லி பவுடர் வரவே இல்லை. ஓகே, சில்லி பவுடர் இருக்கு, இருந்திருக்கு. அண்ட் சால்ட், சால்ட் இருந்திருக்கு. அப்புறம் சுகர் அண்ட் பாவக்காய். நல்லா வேலை பாவக்காவும் சில்லி பவுடரும் வரல, இல்லைன்னா என்ன இருக்குது. ட்ரை கிரேப்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை மிக்சியில் அரைச்சி ஒரு ஸ்மூத்தி ஆக்கி ரியாக்ஷனே இல்லாமல் குடிக்கணும். பார்க்கலாம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்னதுன்னே தெரியல, ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த லெமன் ஜூஸும் சாக்லேட்டும் மிஸ் ஆனனால என்னன்னு தெரியல. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ், எல்லா திங்ஸ் இதில் இருக்குது. ஓ, இதில் ஜாரில் போட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வரைய மாட்டேங்குது, இல்லை ஒட்டிகிட்ருக்குது இங்கே ஃபுல்லாக. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டுட்டேன். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூதி ரெடி ஆகிருச்சு. இதெல்லாம் பார்க்க சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருக்கலாம், ஆனால் ஸ்மெல் போனப்போ வந்து என்ன ஸ்மெல்லுன்னே தெரிலங்க. சாக்லேட் ஸ்மெல்லும் வர மாட்டேங்குது, காஃபி தூள் ஸ்மெல்லும் வர மாட்டேங்குது, என்ன ஸ்மெல்னே தெரில. கிட்கேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, ஆனால் வேறு ஸ்மெல் வருது. ஸோ அது என்னென்னு தெரியல. இனிமேல் தான் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆக போகுது. இது எப்படி இந்த ஃபுல் கிளாஸ் குடிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி இவ்வளோ தான் இருந்தது, ஆனால் ரொம்ப திக்காக ஒரு மாதிரி இருந்தது. அதை குடிக்க முடியாது, சாப்பிட தான் முடியும். அதனால் நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கிரின் பண்ணியிருக்கேன் நான், அதனால தான் இவ்வளோ இருக்குது. ஸோ பாருங்களேன் க்ளோஸ்அப்பில் ஒரு வாட்டி. பார்க்குறதுக்கு நல்லா அச்சசல், அப்படியே சாக்லேட் மில்க் ஷேக்கு மாதிரியே இல்லை. நான் இங்கே தானே தெரியும் இதில் என்ன நல்லா இருக்குதுன்னு. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அது ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் குடிக்க சொல்லியிருக்காங்க, அது சான்ஸ்லெஸ் பண்ணவே முடியாது. வாயில் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. பார்க்கலாம் கல்ப் அடிக்க முடியுமான்னு தெரியல. அதுவும் இவ்வளோ இருக்குது குவான்டிட்டி. நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் சேலஞ்ச். ஐயோ, இது ஸ்மூதி, இதுக்கு காரமாக ஏதாச்சும் குடித்தா கூட குடிச்சிடலாம் போல. அது எப்படி சொல்கிறது, அந்த டேஸ்ட்டு ஏதோ ஒரு லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி போட்டதெல்லாம் ஸ்வீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு புளிப்பு, ஒரு காரம், ஸ்வீட் எல்லாம் கலந்தடித்து ஒரு மாதிரியான சுட்டியாக இருக்குது. ஐயோ, பனானா வேறு இருக்குது, அதான் நாறுதுன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. இப்போ கேபேஜ் இருக்குது, இதோ இந்த ஒரு இது இருக்குது, அதனால தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரி மாதிரியே இருக்குது. நீங்கள் தயவுசெய்து அடுத்த வாட்டி சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க. ஜிஞ்சர் லைட்டாக கிரிண்டாவில் நினைக்கிறேன். ஐயோ, இறக்கணுமே, எப்படி இறக்குறது. வேறு வழி இல்லை, இங்கே அல்ப அடிக்க முடிஞ்சால் அடிக்க வேண்டியதான். இது பயமாக இருக்குது, போனால் ஃபாஸ்டில் அப்படியே வெளியில் வந்துருச்சுன்னா. ஐயோ, முடியல, லெமன் ஜூஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லெமன் சாறு, ஐயோ, லெமன் சாறு, அதுக்கப்புறம் வேற என்ன, ஏதோ ஒரு டேஸ்ட் வருது. ஆனியன், ஆமாம், ஆனியன் போட்டிருக்கேன்.
என்ன நல்லா இருக்கு, கேபேஜ், கிட்காட்டு, தாட்டி சாக்கப்பை, இவ்வளோ ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட் டேஸ்ட்டே இல்லை. கலர் தான் பார்க்க இப்படி, இந்த காஃபி பவுடர்னால நினைக்கிறேன் கலர் இப்படி. என்ன தெரிகிறது, எனக்கு வந்து இந்த ஸ்மூதி சேலஞ்சு கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த மாதிரி வியர்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸ் மாதிரி ஸ்மூத் சேலஞ்ச் மாதிரி பண்ணுங்கன்னு. அவங்க வந்து இப்போ நான் என்னென்ன இன்டிகிரியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதே இன்டிகிரியன்ஸை வச்சு இதுமாதிரி ஒரு ஸ்மூதி பண்ணி குடித்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வந்து என்னை டேக் பண்ணி போடுங்க, பார்க்குறேன். நீங்கள் குடிக்கிறத வீடியோ எடுக்கல முடியலனா கூட நீங்கள் ஸ்மூதி பண்ணிவிட்டு குடிச்சிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்னை டேக் பண்ணி போடுங்க, நான் பார்க்குறேன். அப்போ தான் தெரியும் என்ன இது, எவ்வளோ கஷ்டம். இதுக்கு பாவக்காய் ஜூஸை குடிச்சிடலாம் பிள்ளைய. இப்போ அடித்து பார்க்குறேன், ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு, அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். 3, 2, 1, go! ரியாக்ஷனாக கொடுக்கல. ஓகே, ரியாக்ஷனாக கொடுக்கல. இவ்வளோ குடித்தாச்சு, இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, ஆனால் குடித்து முடிச்சதுக்கப்புறம் ரியாக்ஷன் பழகுதல் வரும், இதுவும் கல்படிக்க போகிறேன், பார்க்கலாம். 3, 2, 1, கோ. நோ ரியாக்ஷன், குடிச்சிட்டேன். நோ ரியாக்ஷன், ரியாக்ஷனை நான் கொடுக்கல. குடிக்க வந்து நான் ரியாக்ஷன் கொடுக்கல, ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஸோ கைஸ் ஒரேடியா குடிச்சு முடிச்சிட்டேன் நான். ஓகே, ரெண்டு வாட்டி கல்ப் அடித்தேன், ஏன்னா ஒரே கல்ப்பில் இது வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ், அதுவும் கொஞ்சம் இவ்வளோ இருந்தது. ஒரே கல்ப்பில் அடித்ததுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஆகிட்டு இருந்திருக்கேன். ரியாக்ஷன் கொடுக்கல நினைக்கிறேன், கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்சு நான் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்சு போஸ்ட்டில் வந்து எனக்கு நீங்கள் சேலஞ்சு தரலன்னா இப்போவே நீங்கள் வந்து நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி அப்போ போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்ச் போஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களோட சேலஞ்சஸை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கல. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சஸ், இந்த மாதிரி வியர்டான சேலஞ்சஸ்லாம் வருதுன்னு கொஞ்சம் ஈஸியான சேலஞ்செல்லாம் கொடுங்க. அண்ட் ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த சேலஞ்ச் கொடுத்தவங்க மறக்காமல் இதே இன்டிகிரன்ஸ் வச்சு ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து என்னை டேக் பண்ணி நீங்கள் போடுங்க, நானும் பார்க்குறேன். அண்ட் ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்தமாதிரி அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது இருக்கும் சியூட்டில் தென் பாய் முடியலங்க.